ஹலோ வியூவர்ஸ், இது திரைச்சாரல் சேனல். நான் உங்கள் அன்பன் அக்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. சரி, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், 52 வருடங்களாக ஓடிக்கொண்டிருக்கும் சென்னை தேவி பாரடைஸ் தியேட்டரினுடைய வரலாற்றை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். சென்னை மவுண்ட் ரோடு, அதாவது அண்ணா சாலை, இந்த இடமென்றால் சினிமா தியேட்டர்களுக்கு மிகவும் புகழ்பெற்றதாகும். ரசிகர்கள் படம் பார்க்க வேண்டுமென்றால் 1970 முந்தைய காலத்தில் முதலில் மவுண்ட் ரோட்டில் உள்ள தியேட்டர்களுக்கு தான் செல்வார்கள். 1970 முன்னர் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர் போன்ற முன்னணி நடிகர்கள் நடித்த படங்களெல்லாம் சென்னை சித்ரா, சாந்தி, மிட்லன், பிளாசா, வெலிங்டன், ஓடியன், லியோ போன்ற தியேட்டர்கள் தான் திரையிடப்பட்டு வெற்றிகரமாக படங்கள் ஓடியிருக்கின்றன. முதன் முதலில் 1961 தான் ஏசி தியேட்டராக, குழு தியேட்டராக சென்னை சாந்தி தியேட்டர் கட்டப்பட்டது. இந்த தேவி காம்ப்ளெக்ஸ் தியேட்டர் சென்னை அண்ணா சாலையில் சாந்தி தியேட்டருக்கு பக்கத்தில் அமைந்திருக்கிறது. முதன் முதலாக 1970 தான் இந்த தேவி குரூப் தியேட்டர்கள் கட்டப்பட்டன. இந்த குரூப்பில் 4 தியேட்டர்கள் கட்டப்பட்டன. 1 தேவி, 2 தேவி பாரடைஸ், 3 தேவி பாலா, 4 தேவி கலா ஆகிய 4 தியேட்டர்கள். இவற்றில் தேவி தியேட்டர் தான் 23/5/1970 முதன் முதலில் திறக்கப்பட்டது. அந்த நேரத்தில் சென்னையில் ஓடிய தியேட்டர்கள் எல்லாம் ஒரே வடிவத்தில், பழங்கால வடிவத்திலேயே எல்லா தியேட்டர்களும் இருந்தன. ஆனால் இந்த தேவி குரூப் தியேட்டர்கள் அந்த நேரம் மிக அற்புதமான வடிவமைப்பில், புதியதொரு வடிவமைப்பில், மிக அழகான தோற்றத்தில் சூப்பராக கட்டப்பட்டு திறக்கப்பட்டன. சென்னைக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த தியேட்டர்கள் அமைந்தன. இதை ரசிகர்கள் எல்லாம் மிக மகிழ்ச்சியுடன் வரவேற்றார்கள். இந்த 4 தியேட்டர்களிலும் ஸ்கிரீன் அமைப்பிலும், உள் அரங்கமும், சேர் அமைப்புகளிலும் மிகவும் நவீன முறையில் உருவாக்கப்பட்டு சூப்பராக அமைக்கப்பட்டன. படம் பார்க்க உள்ளே சென்றால் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். முதல் தியேட்டரான தேவி தியேட்டர் 1970 திறக்கப்பட்டு மொத்தம் இங்கு 838 இருக்கைகள் இருந்தன. அடுத்து திறக்கப்பட்ட தியேட்டரான தேவி பாரடைஸ், இதில் வந்து மொத்தம் 1047 இருக்கைகள் இருந்தன. 2 கழித்து 5/7/1970 தான் இந்த தேவி பாரடைஸ் திறக்கப்பட்டது. இந்த தேவி பாரடைஸ் தியேட்டர் தான் மிகப்பெரிய தியேட்டர். இந்த தேவி பாரடைஸ் தியேட்டருக்கு செல்ல வேண்டுமென்றால் அந்த நேரம் லிஃப்ட் இல்லாத காரணத்தால் சுற்றி சுற்றி மேலே வளைந்து வளைந்து ரவுண்டான முறையில் செல்ல வேண்டும். அவ்வாறு புது முறையில் வடிவமைக்கப்பட்டு இருந்தது. இது ஒரு புதிய தோற்றமாய் தெரிந்தது. அடுத்து தேவிபால தியேட்டர் 1971 ஆரம்பிக்கப்பட்டது. இதன் மொத்த இருக்கைகள் 308. இந்த தியேட்டரில் ஒரு விசேஷ சிறப்பு அம்சங்களை செய்திருந்தார்கள். 3D படங்கள் திரையிடுவதற்கு ஏற்றவாறு அரங்கங்கள் அமைக்கப்பட்டன. அதாவது கண்ணாடி போட்டு பார்க்கும் படங்களை பார்ப்பது தான் 3D படங்கள். அதற்கேற்றவாறு மிகவும் நுணுக்கமான முறையில் விசேஷமான திரைகள் அமைக்கப்பட்டு 3D படங்கள் இங்கு திரையிடப்பட்டன. அடுத்து தேவி கலா தியேட்டர். இந்த தியேட்டர் 21/11/1974 திறக்கப்பட்டது. இது மிகவும் சிறிய தியேட்டர். இதன் இருக்கைகள் மொத்தம் 269 மட்டுமே. இந்த 4 தியேட்டர்களிலும் குழு ஏசி வசதிகள், அரங்கம் முழுவதும் குளிரூட்டப்பட்ட வகையில் அற்புதமாய் அமைக்கப்பட்டன. தேவி பாரடைஸ் தியேட்டரில் 1970 சிவாஜி நடித்த சொர்க்கம் திரைப்படம் திரையிடப்பட்டது. இந்த படம் 100 ஓடியது. அதன் பின்பு எம்ஜிஆர் நடித்த ரிக்ஷாக்காரன் திரைப்படம் 1971 திரையிடப்பட்டு மக்கள் வெள்ளத்தில் மூழ்கியது தேவி பாரடைஸ் தியேட்டர். இந்த படமும் வெள்ளி விழா கொண்டாடியது. அதற்கு பிறகு எம்ஜிஆர் நடித்து இயக்கிய உலகம் சுற்று வாலிபம் திரைப்படம் பல அரசியல் எதிர்ப்புகளுக்கு இடையே தேவி பாரடைஸ் தியேட்டரில் திரையிடப்பட்டு பயங்கர கூட்டத்துடன் ஓடி சாதனை படைத்தது. எந்த நேரம் போனாலும் டிக்கெட் இல்லை என ஹவுஸ்ஃபுல்லாகி ரசிகர்கள் பலமுறை திரும்பி சென்ற வரலாறும் உண்டு.
மேலும் தேவி சித்திரம் என்ற பெயரில் இந்த தியேட்டர் நிர்வாகத்தினர் படங்களும் தயாரித்தார்கள். இரண்டு படங்கள் தயாரித்ததாக எனக்கு தெரிகிறது. மேலும் சில படங்கள் தயாரிக்கப்பட்டும் இருக்கலாம். ஒன்று நஞ்சத்தை கில்லாதே, இரண்டு தென்றலே என்னை தொடு. இந்த இரண்டு படமும் தயாரிக்கப்பட்டது. இங்கு மோகன் சுகாசினி நடித்த நெஞ்சத்தை கில்லாத இந்த படம் திரையிடப்பட்டு சுமார் 400 நாட்கள் ஓடி சாதனை படைத்தது. மற்றும் மோகன் நடித்த தென்றலை எண்ணெய் தொடு திரைப்படமும் வெள்ளி விழா கொண்டாடியது. மேலும் மோகன் நடித்த கிளிஞ்சல்கள் படம் 250 நாட்களுக்கு மேல் ஓடியது. கமல் நடித்த மூன்றாம்புரை திரைப்படமும் 300 நாட்களுக்கு மேல் ஓடியது. அடுத்து கமல் நடித்த சிவப்பு ராஜாக்கள் படம் 200 நாட்களையும் தாண்டி ஓடியது. அடுத்து பாறை ராஜாவின் கிழக்கே போகும் ரயில் திரைப்படம் 350 நாட்களுக்கு மேல் ஓடி மிகச் சாதனை படைத்தது. இங்கு 4 தியேட்டர்கள் இருப்பதால் எத்தனையோ பிரபலமான படங்கள், முன்னணி நடிகர்கள் நடித்த திரைப்படங்களெல்லாம் இங்கே திரையிடப்பட்டு ஓடி சாதனை படைத்திருக்கின்றன. விஜய் நடித்த போக்கிரி திரைப்படம் இங்கு பார்க்கும் பொழுது பயங்கரமான கூட்டத்தில் பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. மேலும் இங்கு 1976 ரிஷி கபூர் நடித்த பாரூத் என்ற இந்தி திரைப்படம் நான் பார்த்தேன். இந்த படம் அங்கு 100 நாட்கள் ஓடியது. சிறு வயது நினைவலைகள் இது. மற்றும் சுவாரஸ்யமான ஒரு செய்தி, 1976 எம்ஜிஆர் நடித்த படமான நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம் இங்கே தியேட்டர் கிடைக்காமல் சிறிய தியேட்டரான தேவி கலாவில் திரையிடப்பட்டன. சாதாரணமாக எம்ஜிஆர் படம் என்றால் தியேட்டர்களில் ரசிகர்கள் வெள்ளமென திரண்டு வருவார்கள். அதுவும் 230 இருக்கைகள் உள்ள இந்த தேவிக்கலா தியேட்டரில் எம்ஜிஆர் படத்தை திரையிட்டு அடிக்கடி ஹவுஸ்ஃபுல்லாகி ரசிகர்கள் படம் பார்க்க அலைந்து திரிந்தது எனக்கு நன்றாக தெரியும். இந்த நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம் தேவிக்கலாவில் 150 நாட்கள் வரை ஓடியது. 1970-1980 காலங்களில் பிளாக்கில் டிக்கெட் விற்பனை செய்வார்கள். ஹவுஸ்ஃபுல் ஆகிவிட்டால் பிளாக்கில் டிக்கெட் வாங்கி படம் பார்க்க ரசிகர்கள் இந்த தேவி காம்ப்ளெக்ஸில் அலைந்ததை நான் எத்தனையோ முறை பார்த்திருக்கிறேன். இப்போதும் இந்த தேவி காம்ப்ளெக்ஸில் தியேட்டர்கள் மிகவும் நன்றாகவே நாகரிகத்துடன் படங்கள் திரையிடப்பட்டு எல்லா படங்களும் நன்றாகவே ஓடுகின்றன. இருந்தாலும் இந்த காலங்களில் செல்கள், டிவிக்கள் ஆதிக்கங்கள் அதிகமாக இருப்பதால் 2-3 வாரங்களுக்கு பிறகு கலெக்ஷன் குறைந்து எல்லா தியேட்டர்களுமே சிரமப்படுகிறார்கள். இந்த தியேட்டரும் நிர்வாகத்தில் சிரமம் தான்படுகின்றன. மேலும் பல நல்ல படங்களை திரையிட்டு நல்ல தியேட்டர் என இந்த தேவி காம்ப்ளெக்ஸுக்கு நல்ல பெயர்களும் இருக்கிறது. 1970 ஆரம்பிக்கப்பட்ட இந்த காம்ப்ளெக்ஸ் இன்று 1922 வரை தொடர்ந்து 52 வருடங்களாக ஓடிக்கொண்டிருப்பது ஒரு சாதனை தான். மென்மேலும் இன்னும் பல வருடங்கள் இந்த தியேட்டர் ஓட வாழ்த்துக்கள். சரி நேயர்களே, இந்த கண்டென்ட் இத்துடன் நிறைவடைகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.